பிஜேபி ரொம்ப ஒபிஷியலா ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஒபிஷியலாவே அகண்ட பாரதம்ன்ட்டு ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்திருக்காங்க. நம்பர்ஸ்ல கம்மியா இருக்காங்க, முஸ்லிம்ஸ் நம்பர்ஸ்ல கம்மியா இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் நம்பர்ஸ்ல கம்மியா இருக்காங்க, இவங்க கிட்ட வீரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாம் யார் பரவுறாங்களோ, இஸ்லாம்ல யார் நம்புறாங்களோ அவங்கள கொலை பண்ணணும்ங்கிறாங்க. எத்தி நரசிங்கானந்த் இருக்காரு பாருங்க, அவர் ஸ்மிருதி இரானிய சொல்லியிருக்காரு, யூனியன் மினிஸ்டர் சொல்றாரு, அவர் யாருக்கோ கூட படுத்தவ, அவர் யாருக்கோ வப்பாட்டியா இருக்கான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஆக்ஷன் எடுக்க முடியல இவங்கனால. எத்தி நரசிங்கானந்துட்டு ஒப்பனா ஒரு போஸ்டர் அடிக்கிறாரு, முஸ்லிம்ஸ் உள்ள வரக்கூடாதுன்ட்டு. ஒரு பையன் தண்ணி குடிக்க போனதுக்கு பட்டாஸ் கலக்கி அடி அடி பின் எடுத்துட்டாங்க அந்த பையனை. அதுக்கு எந்த அரெஸ்டுமே இல்லை. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாம போயிட்டாங்கன்ட்டு. அதுக்கு நன்றி சொல்லணும் யோகி ஆதித்யநாத் கிட்ட. டெல்லியில ஒரு பெரிய ரேலி எடுக்கிறாங்க, ஒரு பெரிய ரேலி எடுத்து இந்த அஸ்வினி உபாத்யாயா இருக்காரு பாருங்க, அவர் அதுல அரெஸ்ட் ஆயிருந்தாரு. அரெஸ்ட் ஆகி 4 மணி நேரத்துல பெயில் கிடைச்சிருச்சு அவருக்கு. அங்கேயும் ஓபன் ஆயிட்டு தான் சொன்னாங்க, வெட்டுவோம் குத்துவோம் கத்தியெல்லாம் காமிச்சாங்க. ஸோ அதுக்கு ஒரு கேஸ் ஆச்சு, அதோட முடிஞ்சது. ஸோ நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு நாட்டுது. இது கண்ணுக்கு தெரியுற அண்ணாமலையெல்லாம் இந்த டைம்ல பேசுற பேச்சே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. பிஜேபி வந்து சொல்றாரு, ஒரு இந்த வெறுப்பு பேச்சுகளால வன்முறை சம்பவங்களோ ஒரு கொலை சம்பவமோ அப்படி எதுவுமே வந்து நடைபெறல. அப்படி நடைபெறாத பொழுது எங்களை வந்து ஊஃபா போட சொல்றது எப்படி ஒரு நியாயமா இருக்க முடியும்? அவங்க வந்து ஆயுதங்கள் குறித்து பேசியிருந்தாலும் ஆயுத தொழிற்சாலை எதுவுமே அப்படி இல்லை, ஆயுத தொழிற்சாலை முகாந்திரம் வந்து இல்ல அவங்கள்ட்ட அப்படின்னு இப்படி பல்வேறு விளக்கங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதான் சங்கியங்களுக்கு ஒரு சட்டம், நான் சங்கிக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டுல. சன்னி லியோனி டான்ஸ் பண்ணிருக்க அந்த பாட்டுக்கு, அதுக்கு ஹோம் மினிஸ்டர் மத்திய பிரதேஷ் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, நீ எப்படி ராதாவோட பேர் எடுக்கலாம், அப்படி இப்படி டான்ஸ் ஆடலாம், நீ இந்த பாட்டு இந்த வீடியோ அழிச்சு விடு, வீடியோ இறக்கி விடுங்கிறாங்க. இந்த வீடியோ இறக்கலன்னா நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும்ங்கிறாரு. பட் ஜக்கி வாசுதேவ் இந்த பக்கம் கிருஷ்ணாவும் ராதாவுக்கு உறவு இருக்குன்னு சொன்ன போது எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. அமித்ஷா, நிதிஷ் பரமானிக், அஜய் மிஸ்ரா டேனி, நித்யானந்த் ராய், இவங்க 4 பேர் தான் மினிஸ்டர்ஸா இருக்காங்க ஹோம்ல. பாஸ் அமித்ஷா, கீழே 3 டெபியூட்டி மினிஸ்டர்ஸ், 4 பேர் மேலையும் கொலை வழக்கு. நீதிமன்றங்கள் வந்து அதை கட்டுப்படுத்துறதுல ஒரு பங்கு ஆற்றுதா? மாரிதாஸ் மாரி ஆளுங்க தொடர்ந்து இந்த துர்பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்த்தும் இந்த கிறிஸ்டியன் மக்களுக்கு எதிர்த்தும். அதுக்கு இங்க ஆக்ஷனை எடுத்தாலும் நீதிமதி வந்து நிக்கிறார் நடுவுல, எப்படி எடுக்கலான்ட்டு. எவ்வளவு குடூரமான விஷயம் பாருங்க, எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கு பாருங்க. நம்ம சட்டம் எல்லாம் இப்போ எந்த டெட்டரண்ட்டுமே இல்லை, எந்த கேஸுமே இல்லை, எந்த போலீஸ் நடவடிக்கையும் இல்லை, கோர்ட்டுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. வெளியே பாதுகாப்பு எப்படியா பண்ண முடியும்? நீ உள்ள வந்து ஒரு சிவில் வாரை இன்வைட் பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு 20 கோடி மக்கள் இந்த பக்கம், 100 கோடி மக்கள் இந்த பக்கம் சண்டை போட்டு தாங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும் இந்த நாட்டுக்கு? தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். முதல் கேள்வியா, நாட்டையே ஒரு உழுக்கும் வகையில், ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் உத்தரகாண்ட் ஹரித்வாரில் ஒரு நாடாளுமன்றம் நடப்பதற்கு பேரலா இன்னொரு மத நாடாளுமன்றத்தை ஆர்எஸ்எஸ் பாஜகவை சார்ந்த இந்த இந்துத்துவவாதிகள் வந்து நடத்தி இருக்கிறாங்க. அந்த மாநாட்டுல வெளிப்படையாக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு அறைகோளை வந்து விடுத்திருக்கிறாங்க, இந்துக்கள் வந்து ஆயுதம் ஏந்த வேண்டும், படையணி அமைக்க வேண்டும், ஒரு தூய்மை செய்ய வேண்டும், ஒரு நாட்டையே வந்து தூய்மை செய்ய வேண்டும் அப்படின்னு அறைகோள் விடுத்திருக்கிறாங்க. இன்னும் மற்ற இந்துத்துவவாதிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்து இளைஞர்கள் பிரபாகரனாகவும் பிந்திரன் வாலயமாகவும் மாற வேண்டும், அப்படி மாறி ஆயுதம் எடுக்கணும் முஸ்லிம்களுக்கு எதிராக, அப்படி எடுத்தா 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதுல எங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு வந்து பாஜக சொன்னாலும், பாஜக தலைவர் அஸ்வினி உபாத்யாய் மற்றும் பாஜகவினுடைய மகிளா மோர்ச்சா அமைப்பை சேர்ந்த உதிதா தியாகி போன்றவர்கள் கலந்திருக்கிறாங்க. உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு மிகவும் நெருக்கமான சுவாமி பிரபோனந்த கிரி அவர் வந்து கலந்திருக்கிறாரு, இந்து ரக்ஷண சேனா அவரோட தலைமையில தான் இந்த மாநாடு நடந்திருக்குது. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் இந்த மாநாட்டையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? 2 விஷயம் நடந்தது தோழர். ஒன்னு டெல்லியில ஒரு கான்பரன்ஸ், ஹரித்வார்ல ஒன்று தனியா ரொம்ப ஃபேமஸா ஒரு வீடியோ பரப்பிட்டு இருந்தது. அதுல வந்து இந்த சுரேஷ் டக்ரவானுக்கேன்ட்டு சுதர்ஷன் டிவி ஒருத்தர் நடத்துறாரு, ஓப்பனா கன்னு கத்தி கித்தியெல்லாம் எடுத்து சுத்திட்டு இருப்பான் மனுஷன். அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, கால் பண்றாரு, ஹிந்து ராஷ்டிரம் ஆக்குறதுக்காக நாங்கள் சாவோம் கொலையும் பண்ணுவோம், ரெண்டும் சொல்றாரு ஒரே ஸ்பீச்ல. இந்த தர்ம சாம்சத் ஹரித்வாரில் நடக்குது, உத்தராகண்ட்ல நடக்குது. இந்த தர்ம சாம்சத் நடக்கும் போது உங்களுக்கு ஒரு பழைய வீடியோ ஞாபகம் இருக்கும்,
அந்த ஹிந்து மாசபோட லீடர் இந்த இந்த அம்மா பேர் வந்து இதோ பூஜா சுக்லாவோ இப்ப மா பிரபோதந்தான்ட்டு ஏதோ பேர் வச்சுக்கிட்டாரு. பூஜா சகுன் பாண்டே. பூஜா சகுன் பாண்டே. பூஜா சகுன் பாண்டே கரெக்ட். அந்த பூஜா சகுன் பாண்டே என்ன பண்ணுதுன்னா மகாத்மா காந்தியோட இதை வந்து ஷூட் பண்ணுது. அதுக்கு ஒன்றும் பெரிய சீரியஸ் ஆக்ஷன் எல்லாம் எடுத்த மாதிரி தெரியல இந்த அரசாங்கம். இப்போ ஒரு படி மேல போய் என்ன சொல்லுதுன்னா நான் கோட்ஸியோட பக்த, நான் எனக்கு கோட்ஸே ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப ஓப்பனா இருக்கு. இந்தியா டுடேல இந்த கேள்வி கேட்கும் போது ரொம்ப ஓப்பனா, சி இந்தியா டுடே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கோதி மீடியா, அது வந்து மோதிக்காக ரொம்ப, ராகுல் கமல் வந்து மோதிக்காக ரொம்ப தூக்கி பிடிக்கிறாரு. அவர் இவங்க ரெண்டு பேரையும் பேனல்ல வச்சு பேசும்போது என்னங்க இப்படி பேசிட்டீங்க, கொலை பண்ணுங்கிறீங்க, 20 லட்சம் முஸ்லீம் வந்து 100 ஹிந்து வாரியர்ஸ் வரணும், 20 லட்சம் முஸ்லீம் டார்கெட்டும் வச்சிருக்காங்க நம்பர்ஸோட, 20 லட்சம் முஸ்லீம் கொலை பண்ணுங்க, ஜெயில் போங்க, என்ன பெருசா வந்துட போகுது, ஓப்பனா ஜெனோசைடுக்கான சேலஞ்ச். அப்போ அந்த அப்பா கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, Don't I have a right to kill monsters? First, monsters na oru demon adu eppadi venachukonga pishas vechukonga eppadi venachukonga ipo inga pishas yaringa open ah solranga islam yaar paravaraangalo islam la yaar nambraangalo avangala kola pannano ngranga romba open clear cut ah irukku adukku mele christians muslims ontaanga christians appuram naaliki jains buddhist சிக்கு அனைத்தையும் தான் அழிக்க பார்ப்பாங்க. அழிக்கிறதுக்காக கிளியரா இருக்கு ஹிந்து ராஷ்டிரு, இது ஹிந்து ராஷ்டிரு. அந்த பூஜா பாண்டே வந்து இன்னொரு தூரமா போகுது. எங்க போகுதுன்னா மக்கா மதினாவும் எங்களுக்கு தான், எங்க சனாதன தர்மத்து தான் மக்கா மதினாவும், அதுவும் எங்களுக்குள்ள இணைச்சிடணும், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் எங்களுக்குள்ள இணைச்சிடணும். பிஜேபி ரொம்ப ஒபிஷியலா, ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஒபிஷியலாவே அகண்ட பாரதம்ன்ட்டு ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்திருக்காங்க. 2014 அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு, நேபாள் கிட்ட கூட வாழ ஆட்ட முடியல, இந்தியன் கவர்மெண்ட்னால நேபாள் கிட்ட கூட வாழ ஆட்ட முடியல, அந்த நிலைக்கு வந்துட்டோம். சைனா 4 பக்கம் நம்மளும் சுத்தி கட்டுறான், ஸ்ரீலங்கால இருந்து பாக்குறோம், ஸ்ரீலங்கால இருந்து மால்தீவ்ஸ்ல இருந்து நேபாள் பூட்டான் இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அனைத்து இடத்துல இந்த சைனா டிப்ளோமசி கிட்ட கம்ப்ளீட் ஃபெயிலியர் இந்தியன் கவர்மெண்ட். சைனாக்காரன் நமக்குள்ள பூந்துட்டான், அவங்க கிட்ட எதுவும் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் மோடி 19 மாசம் ஆச்சு சைனா வார்த்தை எடுத்து வாயில, சைனாங்கிற வார்த்தை கூட எடுக்கல வாயில. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ இந்த ஹிந்து ராஷ்டிர இந்த ஹிந்து ராஷ்டிர பேச்சு எதுக்காக பேசப்படுதுன்னா, தன்னவே பயங்கரம் ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கணும். யார்கிட்ட காமிச்சுக்கிறாங்க, யார் பவர்லெஸ்ஸா இருக்காங்களோ, நம்பர்ஸ்ல கம்மியா இருக்காங்க, முஸ்லிம்ஸ் நம்பர்ஸ்ல கம்மியா இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் நம்பர்ஸ்ல கம்மியா இருக்காங்க, இவங்க கிட்ட வீரத்தை காமிச்சிருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வீரத்தை காட்டணும், அப்ப இவங்களை புடி, திருப்பி எதிர்வினை வராது பாருங்க, அதனால இவங்களை புடி. சோ நிலைமை பயங்கர மோசமா இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா, பல்வேறு இடத்துல இருந்து நிறைய அனைத்து மதத்திலையும் கிறுக்கங்க இருப்பாங்க, ஆனா ஸ்டேட் சப்போர்ட் யாருக்கு கிடைக்குது, அதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா இருக்குங்க. வேற எவனோ கிறுக்க மாதிரி வளரணும்னா உள்ள போயிடுவாங்க. இந்த நிகழ்ச்சி பண்ற அந்த சுவாமி பிரபோதானந்த் கிரி, அவர் வந்து யோகி ஆதித்யநாத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த புகைப்படங்கள், அவர் ரொம்ப நெருங்கின தொடர்புல இருக்கிறாரு. இவங்க அனைத்தும் நெருக்கமா இருக்காங்க. எத்தி நரசிங்கானந்த் இருக்காரு பாருங்க, அவர் ஸ்மிருதி இரானிய சொல்லியிருக்காரு, யூனியன் மினிஸ்டரை சொல்றாரு, அவ யாருக்கோ கூட படுத்தவ, அவ யாருக்கோ வப்பாட்டியா இருக்கான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஆக்ஷன் எடுக்க முடியல இவங்கனால. அப்ப எவ்வளவு ஒரு பைந்தாங்கோலி அரசாங்கம் மத்திய அரசு அரசாங்கம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எத்தி நரசிங்கானந்துட்டு ஓப்பனா ஒரு போஸ்டர் அடிக்கிறாரு, முஸ்லிம்ஸ் உள்ள வரக்கூடாதுன்ட்டு, கோயிலுக்கு வெளியே முஸ்லிம்ஸ் உள்ள வரக்கூடாது. ஒரு பையன் தண்ணி குடிக்க போனதுக்கு பட்டாசு கலக்கி அட்டி அட்டி பின்னு எடுத்துட்டாங்க அந்த பையனை, அதுக்கு எந்த அரெஸ்டுமே இல்லை. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாம போயிட்டாங்கன்ட்டு, அதுக்கு நன்றி சொல்லணும் யோகி ஆதித்யநாத் கிட்ட. ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது எம்பிலையும் சரி, இங்க மத்திய யூபிலையும் சரி, ஹரியானாலும் சரி, யார் தாக்கப்படுறாங்களோ அவங்கள தூக்கி உள்ள போட்டுறாங்க. சித்திக் காப்பனோட கேஸ் அனைவருக்கும் இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கணும், சஞ்சீவ் பட்டோட கேஸ் நல்ல ஞாபகம் இருக்கணும், டெல்லி ரைட்ஸ்ல எவ்வளவு பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசினதுக்காக நல்ல ஞாபகம் இருக்கணும், உமார் காலிதா இருக்கட்டும், காஃபில் கான் உயிரை காப்பாத்துற ஒரு டாக்டர், 2 தாட்டி என்எஸ்ஏல உள்ள போட்டிருக்காங்க, எதுக்காக, உயிரை காப்பாத்துறதுக்காக. ஆனா உத்தராகண்ட் போலீஸ் இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அரெஸ்ட் பண்ண முடியாது, law will take its own course, நாங்க முதல்லமா தான் பார்ப்போம், விசாரிப்போம், பண்ணுவோம். ஒருத்தர் மேல யார் முஸ்லீமா இருந்து ஹிந்துவா மாறிட்டா அப்படியோ அவர் பேர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க ஃபேர்ல. இன்னைக்கு இன்னும் 2 பேர் பேரை சேர்த்திருக்காங்க,
அந்த பூஞ்சா அந்த அது என்ன பூஜா சுக்லா அது பாண்டே அந்த 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 அம்மா பேர் எழுதியிருக்காங்க. இன்னொரு ஒன்று ஒருத்தர் தர்பங்காக்கார் ஒருத்தர் பேர் எழுதியிருக்காங்க. இன்னொரு ஒன்று என்ன கூத்துனா இந்த எஃப்ஐஆர்லாம் ரொம்ப வீக் செக்ஷன்ஸ்ல இருக்கு. சும்மா 153A இன்வோக் பண்ணியிருக்காங்க, பெயிலபிள் செக்ஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு 1.5 மாசம் முன்னாடி டெல்லியில ஒரு பெரிய ரேலி எடுக்கிறாங்க. ஒரு பெரிய ரேலி எடுத்து இந்த அஸ்வினி உபாத்யாயா இருக்காரு பாருங்க, அவர் அதுல அரெஸ்ட் ஆயிருந்தாரு. அரெஸ்ட் ஆகி 4 மணி நேரத்துல பெயில் கிடைச்சிருச்சு அவருக்கு. அங்கேயும் ஓபன் ஆயிட்டு தான் சொன்னாங்க, வெட்டுவோம் குத்துவோம் கத்தியெல்லாம் காமிச்சாங்க. ஸோ அதுக்கு ஒரு கேஸ் ஆச்சு, அதோட முடிஞ்சது. ஸோ நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு நாட்டுது. இது கண்ணுக்கு தெரியற அண்ணாமலையெல்லாம் இந்த டைம்ல பேசுற பேச்சே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஒவேசியும் அப்படி பேசினாரு, ஏன் இவர் இப்படி பேசினாரு அப்படி போறாங்க. அதான் ஒரு வெளிப்படையான ஒரு இனப்படுகொலைக்கு வந்து வலதுசாரிகள் வந்து தயாராயிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இன்னொரு பக்கம் உத்தரகாண்ட் டிஜிபி வந்து சொல்றாரு, ஒரு இந்த வெறுப்பு பேச்சுகளால வன்முறை சம்பவங்களோ ஒரு கொலை சம்பவமோ அப்படி எதுவுமே வந்து நடைபெறல. அப்படி நடைபெறாத பொழுது எங்களை வந்து ஊஃபா போட சொல்றது எப்படி ஒரு நியாயமா இருக்க முடியும்? அவங்க வந்து ஆயுதங்கள் குறித்து பேசியிருந்தாலும் ஆயுத தொழிற்சாலை எதுவுமே அப்படி இல்லை, ஆயுத தொழிற்சாலை முகாந்திரம் வந்து இல்லை அவங்கள்ட்ட அப்படின்னு இப்படி பல்வேறு விளக்கங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? ஆயுதங்கள் ஓப்பனா டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, தொடர் ஆயுதத்தை ஓப்பனா டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, சித்திக் காப்பன் ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ண போனாரு, ஒரு ரேப் கேஸ ரிப்போர்ட் பண்ண போறாரு ஹத்ரஸ்ல. அவர் மேல யூஏபிஐ போட்டு இன்னைக்கு 1.5 வருஷமா உள்ள ஜெயில இருக்காரு மனுஷன். இவங்களுக்கு அதான் சங்கிங்களுக்கு ஒரு சட்டம், நான் சங்கிக்கு ஒரு சட்டம். இந்த நாட்டுல எப்படி வேணா திருப்புவாங்க, எப்படி வேணா மாத்துவாங்க, எப்படி வேணா பேசுவாங்க. இது ஒரு ஒரு நாட்டுல ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு லா, ஐபிசி, சிஆர்பிசி, கோர்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு முகாந்திரமும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜட்ஜஸும் வித்தியாச வித்தியாசமா தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு புரிதல் இல்லாம தீர்ப்பு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கிளாஸ்ல சன்னி லியோனி வந்து அந்த ராதான்ட்டு ஒரு பாட்டு வந்திருக்கு, ஒரு மதுபன்மை ராதா நாச்சின்ட்டு ஒரு பாட்டு. இது பழைய பாட்டு, 1960ஸ்ல திலீப் குமாரோட படத்துல கோஹினூர் படத்துல வந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சன்னி லியோனி டான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுக்கு. அதுக்கு ஹோம் மினிஸ்டர் மத்திய பிரதேஷ் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, நீ எப்படி ராதாவோட பேர் எடுக்கலாம், அப்படி இப்படி டான்ஸ் ஆடலாம், நீ இந்த பாட்டு இந்த வீடியோ அழிச்சு விடு, வீடியோ இறக்கி விடுங்கிறாங்க. இந்த வீடியோ இறக்கலைன்னா நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும்ங்கிறாரு. பட் ஜக்கி வாசுதேவ் இந்த பக்கம் கிருஷ்ணாவும் ராதாவுக்கு உறவு இருக்குன்னு சொன்ன போது எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. ஒரு தாயும் பிள்ளையோட உறவை மாற்றி அவங்க காதலியா இருந்தாங்க, அவங்க பிசிக்கல் இன்டிமசி வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்ட்டு சொன்ன ஜக்கி மேல எந்த ஆக்ஷன் இல்லை. கருப்பர் கூட்டம் ஒரு பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டதுக்கு யூடியூப் சேனலே காணும். மனுஷன் உள்ள 8 மாசம் அரெஸ்ட் ஆகி உட்காந்துருந்தாரு, அனைவரும் பார்த்தோம். 8 மாசம் அரெஸ்ட், குண்டாஸ் ஆக்ட். ஆனா இந்த பக்கம் கே டி ராகவன் ஒரு பூஜாரையில இது பண்ணாலும் ஒரு கேஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஸோ இது நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, இது சவுத் இந்தியாலையும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்கு. ஸோ அலர்ட் ஆயிடுங்க. இந்த இந்த சங்கியோட ஒரு கேம் பிளான் இருக்கு பாருங்க. இவங்க தன்னவே ஒரு ஹிந்துவோட காவலர்ன்ட்டு காமிக்கிற கேம் பிளானை நம்ம அம்பலப்படுத்தி ஆகணும். ஏன்னா ஏன் அது சொல்கிறேன்னா, ஒரு ராமோட பேரில் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க. கோடி கணக்கான மக்களோட பணத்தை ஆட்டிய போட்ட பார்ட்டி இது. பிஜேபியும் சரி, விஸ்வ இந்து பரிஷத்தும் சரி, பஜ்ரங் தளும் சரி, அது ராம் ஜென்ம பூமி ஸ்கேம்லயே தெரிஞ்சு போச்சு. டாக்குமெண்டட் ஸ்கேம் இருக்கு இதெல்லாம், இதெல்லாம் டாக்குமெண்டடான ஸ்கேம் இதெல்லாம். இப்ப 5 மாநில தேர்தல் வந்து வரும்போது டெல்லியில விவசாயிகள் போராட்டம் ஒரு வெற்றி அடைஞ்சு அது ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இன்னொரு பக்கம் இந்த 5 மாநில தேர்தல், அந்த தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த பேச்ச வந்து பேசியிருக்கிறாங்க. இதுக்கு ஒன்றும் எதிர்ப்பு தெரியல. ஒட்டுமொத்த அரசு எந்திரமே இதுக்கு எதிராக ஒரு தீவிர நடவடிக்கைகள் வந்து இறங்காம அவங்கள வந்து அனுமதிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு போக்கை தான் வந்து பார்க்க முடியுது. இது என்ன விளைவுகளை வந்து ஏற்படுத்தும்? போராட்டம் இன்னும் முடியல விவசாய மக்களது. விவசாய மக்கள் போராட்டம் எப்போ முடியும்னா, ஃபார்ம் லாக்கு மோசமான சட்டத்தை எடுத்துட்டாங்க, திருப்பியும் அதை பாதுகாக்கிற மாதிரி, விவசாயத்தை பாதுகாக்கிற மாதிரி சட்டங்கள் வர வரைக்கும் அந்த ஆபத்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ நேற்று கூட ராகேஷ் டிக்கெட் சொல்லியிருக்காரு, நாங்கள் 4 மாசம் லீவுக்கு தான் போயிருக்கோம் தவிர எங்களோட போராட்டம் முடியல, ட்ரைனிங் எடுத்து திரும்ப வரதான் போறோம். ஏன்னா அரசாங்கம் பண்ற போக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தோமர் சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் முடிஞ்சது நாங்கள் சட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷன்னால தான்
இந்த மதுரா காஷி மதுரால கோயில் கட்டணும், காஷியில திருப்பியும் கோயில் கட்டணும், இருக்கிற மசூதி எல்லாம் இடிக்கணும். அந்த ராம் ஜென்மபூமி விஷயம் தான் முடிஞ்சது. இப்ப அங்க பாபரி மஸ்ஜித் இல்ல, ராம் ஜென்மபூமி வந்துருச்சு. சோ இப்ப புதுசா ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க. பிஜேபியோட பிளான் என்னன்னா தொடர்ந்து மக்கள் பரபரப்பு பரபரப்பா இருக்கணும், கட 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 கடன்ட்டு எவனுமே அமைதியா இருக்க கூடாது. அப்படி இங்க அங்க அப்படி அப்படியே மக்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஓ ஏதோ பயம் இருக்கு, ஒரு பயங்கரவாதம் வருது, இது வருது அது வருது, ஏதோ ஒன்று புதுசா மக்கள் பரபரப்பா இருந்திருந்தா நம்ம வடை நம்ம சுட்டுட்டே இருக்கலாம். ஐயோயோ ஹிந்து மக்கள் பிரச்சனைகள் இருக்காங்க, ஐயோ ஹிந்து மக்கள் பிரச்சனைகள் இருக்காங்க, நீ 7 வருஷம் ஆயிடுச்சு வந்து இன்னும் ஏன்டா பிரச்சனை முடிக்க முடியலனால ஒரு கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. பட் என்ன பண்றது, மக்களும் மூட நம்பிக்கை. இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிரான ஒரு மக்கள் திரட்சி, ஒரு மத பாகுபாடு அற்ற மக்கள் ஒற்றுமை, இத வந்து ஒரு நீடிக்க கூடாது, மக்கள்கிட்ட வந்து ஒரு மத உணர்வை வந்து மேம்படுத்த செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாநாட்டு அப்படின்னு பாக்கலாமா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி இது வெளிப்படை, இது வந்து ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு தூய்மைப்படுத்துதல், அதுக்கு அதை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இந்த எலெக்ஷன்ஸ்ல ரொம்ப கிளியராக தெரிஞ்சது, ஃபார்மர்ஸ் பில் வந்து பயங்கரமா பிஜேபிக்கு அடி உழுவ போகுது. அதுவும் லக்கிம்பூர் கேரியில அங்க பண்ண பிரச்சனை இருக்கு பாருங்க, நசுக்கி எடுத்தாங்க பாருங்க விவசாய மக்களை. இன்னும் அந்த அஜய் மிஸ்ரா டேனி இன்னும் அந்த யூனியன் மினிஸ்டராவே தான் உட்காந்துருக்காரு. இன்ஃபேக்ட் அந்தால தான் அந்த சம்பவம் நடந்த 2 நாள் முன்னாடி, அவங்க பையன் கொலை பண்ணதுக்கு 2 நாள் முன்னாடி, நான் தூக்கிடுவேன், 2 நிமிஷத்துல காலி பண்ணிடுவேன், நான் யார் தெரியுமா, நான் அந்த தாதா தெரியுமா அப்படின்ட்டு வீடு பேச்சு பேசியிருக்காரு, தூண்டி இருக்காரு. இன்னொரு ஒன்னு, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் அங்க கிராமத்துல இருக்காரு. சோ அவரோட தூண்டுதல் இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எஸ்ஐடியும் சொல்லிடுச்சு, இது நான் மட்டும் சொல்ல. எஸ்ஐடி டீம் வந்து இது ஒரு ப்ரீ பிளான்டு கான்ஸ்பிரசி, இது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மந்திரி இன்னும் பவர்ல இருக்காரு, அந்த மந்திரி இன்னும் அங்க உட்கார்ந்து இருக்காரு. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் வேறங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமித்ஷா, நிதிஷ் பரமானிக், அஜய் அமித்ஷா டேனி, நித்யானந்த் ராய், இவங்க 4 பேர் தான் மினிஸ்டர்ஸா இருக்காங்க ஹோம்ல. பாஸ் அமித்ஷா, கீழே 3 டெபியூட்டி மினிஸ்டர்ஸ், 4 பேர் மேலையும் கொலை வழக்கு இருக்கு, 4 பேர் மேலையும் கொலை வழக்கு இருந்திருக்கு. இந்த 4 பேருமே கொலை குற்றத்துக்காக ஓடி போயிருக்காங்க. அப்புறம் அப்சாண்டர் லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்து பெயில், சில பேர் பெயில் வாங்கியிருக்காங்க, சில பேர் உள்ள போயிருக்காங்க, அமித்ஷாலாம் உள்ள போனவர். சோ இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு இவங்களுக்கு என்ன மனசுல தோண்டிட்டு இருக்கோம் பிஜேபிக்கு, இவங்க தான் டாப் திங்க் டேங்க் பிஜேபியோட. ஸோ மக்களை எப்பவுமே பரபரப்புல வச்சுட்டு இருக்கணும். அதுல வீக்கா யார் இருக்காங்க இன்னைக்கு நாட்டுல? வீக்கா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, நாட்டுல வீக்கா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை தொல்லை பண்ணு, நம்ம வீரத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். இவ்வளோ வீரம் இருந்தா கரெக்டா இருக்கிறவங்கிட்ட காட்டு, ஊழல் பண்ணவங்கிட்ட காட்டு, எவன் இந்த நாடு லூட்டி அடிக்கிற அவங்ககிட்ட காட்டு. அதெல்லாம் முடியாது, மதத்து பேர்ல நாங்கள் வீரத்தை காட்டுவோம், எவ்வளவு வேணா பில்டப் கொடுத்துக்கோ. பட் நம்ம பாகிஸ்தான் மாதிரி ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த ஹிந்து ராஷ்டிரம் இந்த நாடே முடிச்சுடும், இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வெறுப்பு பேச்சுகள், அதனால் வந்து ஏற்படுத்தப்படுகின்ற கலவரங்கள், அதில் குறிவைக்கப்படும் தலித்துகள், முஸ்லிம்கள், பழங்குடி மக்கள், இப்படி வந்து நாட்டுல இது ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரெண்டா வந்து மாறி நிக்குது. இப்ப இப்படி போன்ற ஒரு சூழல்ல இப்ப தமிழ்நாடு, தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அமைதியா இருக்குது அப்படின்னு வந்து நம்பிக்கிட்டு இருந்தாலும் நீதிமன்றங்கள் வந்து அதை கட்டுப்படுத்துறதுல ஒரு பங்கு ஆற்றுதா? தமிழகத்துல பாத்தீங்கன்னா வந்து ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு. ஆமா, ஜாமீன் கிடைக்கல, மாரிதாஸ் கேஸ் ஸ்காஷ் பண்ணிட்டாரு, ஜாமீன் விடுங்க, கேஸ் ஸ்காஷ். அந்த ஆள் என்ன சொல்றாரு, இது தீவிரவாத செயலோட மோசமான செயலுங்கிறாரு தப்லீக் ஜமாத்தை பார்த்து. அது எப்படி ஒரு புண்படுத்தாம இருக்கும் இந்த மக்களை? நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த, கரிகாலன் தோழர், சத்தீஸ்கர்ல சீஃப் மினிஸ்டரோட அப்பா, பகேலோட அப்பா, பார்ப்பனர்களுக்கு எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, அதுக்காக சீஃப் மினிஸ்டரோட அப்பா உள்ள தள்ளிட்டாங்க. இங்க மாரிதாஸ் மாதிரி ஆளுங்க தொடர்ந்து இந்த துர்பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்த்தும் இந்த கிறிஸ்டியன் மக்களுக்கு எதிர்த்தும். அதுக்கு இங்க ஆக்ஷனை எடுத்தாலும் நீதிமதி வந்து நிக்கிறார் நடுவுல, எப்படி எடுக்கலான்ட்டு. எவ்வளவு குடூரமான விஷயம் பாருங்க, எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கு பாருங்க நம்ம சட்டம் எல்லாம். இப்போ ஏதோ அர்த்தம் புரியுதா இதுக்கு? ஓபன் த்ரெட் கால் மாரிதாஸ், இது ஒரு வீடியோ மட்டும் இல்லைங்க, இன்னும் பல வீடியோஸ் இருக்கு. இந்த தப்லீக் ஜமாத் வீடியோ தவிர நம்மளும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கு இன்னும் கம்ப்ளைண்டே கேஸே ஃபைல் பண்ண முடியல, என்னால அரசாங்கம் கேஸே ஃபைல் பண்ண மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஒழுங்கா கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேங்குது, அரசாங்கம் அது காக்னிசன்ஸ் எடுக்க மாட்டேங்குது.
அப்படியே ரொம்ப ப்ரெஷர்ல வந்து காக்னிசன்ஸ் எடுத்துட்டாலும் எங்க போய் முடியுது, கோர்ட்ல எஃப்ஐஆர் ஸ்காஷ் ஆயிடுது. இவ்வளவு ஸ்பீடெல்லாம் யாருக்குமே ஹிஸ்டரியில இல்ல ஸ்காஷ் பண்ணுது எஃப்ஐஆர். நடந்துட்டு இருக்கு, வேதனையா இருக்கு. தமிழ்நாடும் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை இங்க ஒரு பேச்சு பேசுறாரு, அங்க பிஜேபி பண்ற பேச்சு ஒரு வேற மாதிரியா இருக்கு, செயல் அங்க வேற மாதிரியா இருக்கு. அண்ணாமலை இங்க அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ஜாக்கிர் ஹுசைனை வந்து கோயிலுக்குள்ள விடணும், முஸ்லீமா இருந்தா என்ன ஹிந்துவா இருந்தா கோயிலுக்குள்ள வரணும். இவன் கோயில விட்டுங்க, நாட்டு விட்டே வெளியே வரட்டணுங்கிறான் முஸ்லிம்ஸ. இது எப்படி பாக்குறது நம்ம? இல்ல பிஜேபி பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா எங்க வேணா எப்படி வேணா வடை சுடுவாங்க, பிளேட் எப்படி வேணா மாத்திக்குவாங்க, அவங்களுக்கு எதிர்த்து கூட பிளேட்டை வச்சுக்குவாங்க. டீசல் பெட்ரோல் விலைக்கு யாருங்க முக்கிய காரணம் இன்னைக்கு? யார் முக்கிய காரணம்? மத்திய அரசாங்கம் தான். இவர் அரசாங்கத்துக்கு எதிர்த்து, இந்த மாநில அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராட்டம் பண்றாரா? இல்ல எப்படி இருக்கு இதெல்லாம்? இந்தியா முழுக்க இந்த வெறுப்பு பேச்சுகளுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ், நீதிமன்றம், காவல்துறை இல்ல மற்ற அமைப்புகள், இது எல்லாமே ஒரு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை இந்த வலதுசாரிகளுக்கு வழங்குது அப்படின்றத அப்படி புரிஞ்சுக்கலாமா? சட்டபூர்வமா இதை அப்சல்யூட்லி நீங்க ஆக்ஷனே எடுக்கலன்னா என்ன அப்படிதான் ஆகும்ல? இன்னைக்கு ஒரு வக்கீலுங்க எல்லாம் எழுதியிருக்காங்க, 76 வக்கீல் சுப்ரீம் கோர்ட்ல எழுதுறாங்க, சூமோட்டோ எடுங்க, சூமோட்டோ நோட்டீஸ் எடுங்க, எவ்வளவு மோசமான நிலையில இருக்கும் பாத்தீங்களா? அப்ப இந்த ஒரு ஒரு விஷயத்துக்காக சுப்ரீம் கோர்ட்ல வந்தாதான் தீர்வு கிடைக்குமா மக்களுக்கு? இது ஒண்ணு பெருசா பேசப்பட்டது, அவன் பேஸ்புக் லைவ் போட்டான், மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இது இல்லாத எத்தனை பேச்சு நடந்துட்டு இருக்காங்க, எத்தனை அட்டாக் நடந்துட்டு இருக்கோம் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மேல. இப்ப புதுசா அதுக்கு பத்தாததுக்கு இந்த ஆன்டி கன்வர்ஷன் பில் வேற கொண்டு வந்துட்டாங்க. மத்திய பிரதேசல அந்த ஆன்டி கன்வர்ஷன் பில் வந்ததுல இருந்து புடிச்சு புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு இருக்காங்க. ஒரு நான் மதத்தை சூஸ் பண்றது என்னோட உரிமை, அது நான் ஒரு மதத்துல இருக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு. நான் சாவறது வரைக்கும் நான் 10 மதத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு இஷ்டம் இல்லைன்னா மதத்தை ஃபாலோ பண்ண, இஷ்டம் இல்லைன்னா பண்ணவும் மாட்டேன். அது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட். அதே இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் ஒட்டி இந்தியா முழுக்க வெளியில வந்தது, ஒரு 7 இடங்கள்ல வந்து இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த உருவ பொம்மையெல்லாம் எரிச்சு பரிசுகளை கொடுத்து குழந்தைகளை மதம் மாற்றுறாங்க அப்படின்றாங்க. அதே போல இந்த மாநாட்டிலையும் வந்து சிறுவர்கள் அதிக அளவுல வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா, இப்ப நேத்து வந்து ஒரு இடத்துல வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருந்தாங்க, அங்க போய் இல்ல நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, துளசி திவஸ் கொண்டாடணுங்கிறான். துளசிய வந்து இது கிறிஸ்துமஸ் நாள வந்து துளசி திவஸா வச்சுட்டாங்க. துளசிக்கு பூஜை பண்ணுமா முட்டா பசங்க? டிசம்பர் மாசத்துல துளசியில விதை இருக்காது, அந்த டைம் தான் ரொம்ப அந்த அந்த செடியே ரொம்ப பாவமா இருக்கும் பனியில, அது துளசி திவஸ்ன்னு கொண்டாடணுங்கிறான் பைத்தியக்கார மாதிரி. அம்பாலால ஒரு ஸ்டாச்சு கிரைஸ்ட் இது உடைச்சிருக்கான். கர்நாடகால இந்த பக்கம் பார்த்தா ஆன்டி கன்வர்ஷன் பில் வருது, ரொம்ப மோசமான ஒரு பில்லு, மக்களே சித்திரவதை பண்ற மாதிரி ஒரு பில் இருக்கு. இது எஸ்சி மக்களை, எஸ்டி மக்களை எஸ்பெஷலி முட்டாள் மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் அதுல போட்டிருக்கு. எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஒருத்தர் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காரு பொம்மை மேல கர்நாடகால. சோ இது என்ன சொல்றேங்க, இன்னைக்கு மதத்தை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், நம்ம உட்கார்ந்து அதை பேசிட்டு இருக்கோங்கிறது எவ்வளவு வேதனையான விஷயமா இருக்கு. நாட்டுல இன்னும் எவ்வளவு முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் பெரிய பிரச்சனை நம்ம தலைமையில நிக்குது. கோவிட் இப்போதான் அடிச்சு தாக்கிட்டு போயிருக்கு, புதுசா ஒண்ணு வந்துருச்சு ஒமிக்ரான்ட்டு ஒண்ணு தலைமையில நிக்குது. நம்ம நாட்டுல இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்றதா, வறுமை அட்ரஸ் பண்றதா, முன்னேற்றத்தை பாதத்தை பாக்குறதா, இல்ல இதே தான் பேசிட்டு இருப்போமா பொழுது நிக்கும்? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. காங்கிரஸ் முக்கிய தலைவரும் முதல்வருமான அசோக் கெலாட் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட வந்து சொல்றாரு, உலகம் முழுக்க இனப்படுகொலைகளுக்கு முன்னோட்டமா இந்த மாதிரியான பேச்சுகள் தான் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரு. இன்னொரு புறம் வந்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தரப்பினரும் அவங்க வைக்கிற முன்வைக்கிற கருத்துக்கள் என்னன்னா, ஒரு அப்பட்டமான ஒரு பாசிச நடவடிக்கைக்கு இப்படிதான் வந்து ஒரு நாடு வந்து போகும், இந்த பாதையில தான் போகும், இதை வந்து தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்றாங்க. ஆனா இதை எப்படி வந்து தடுத்து நிறுத்துறது? தோழர் எப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தோழர். டெல்லி ரயட்ஸ் அப்ப பார்த்தோம், நம்ம சிஏக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். சிஏக்கு எதிர்த்து குரல் கொடுக்கும் போது கபில் மிஸ்ரா அங்க சத்தம் போடுறான், கோலி மாறும் சாலுங்கோ, கோலி மாறும், சுட்டு தள்ளுங்க, சுட்டு தள்ளுங்க, தேஷ்கே கத்தாரங்கோ, இந்த நாடை யாரு துரோகியோ சுட்டு தள்ளுங்கிறாரு. ரொம்ப தெளிவா அந்த ஷாயின்பாக் வச்சு பேசுறாரு, ஷாயின்பாக் திருப்பி உருவாக்க விட மாட்டோம், திருப்பி ஷாயின்பாக் உருவாக்க மாட்டோம். அங்க மக்கள் டெமோக்ராட்டிக்கா ரொம்ப அமைதி முறையில உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
எதுக்காகனா சிஏ சட்டம் ரொம்ப அபாயமான சட்டம், இது நாடை குட்டிச்சோர் ஆக்கிடும், அவங்களுக்கு ஆப்ரிஹென்ஷன் இருக்கு, அது உண்மை கூடும், அதனால உட்கார்ந்துருக்காங்க. நாடு முழுக்க அது வந்து பரவுது அப்படியே. தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்தோம், சென்னையில சேலத்துல எல்லாம் பக்கம் பெண்கள் வந்து உட்கார்ந்தாங்க, அதிகமா பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, உட்கார்ந்தாங்க. அப்போ அந்த சிஏ ப்ரொட்டஸ்ட் அந்த டைம்ல கபில் மிஸ்ரா ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ட்ரம்ப் வந்திருக்காரு, ட்ரம்ப் வர வரைக்கும் நாங்க பார்ப்போம். அது கூத்து வர என்னன்னா, யுஎஸ் பிரசிடென்ட் வர்றாரு இந்தியாக்கு. அப்போ அந்த யுஎஸ் பிரசிடென்ட் வரும்போது டெல்லியில ரைட்டிங் நடக்குது. இந்த ஸ்பீச்சை சொன்ன உடனே அனுராக் தாக்கூர், முதல்ல ஃபைனான்ஸ்ல இருந்தார், இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு, வேற ஏதோ மினிஸ்டர் ஆயிட்டாரு அவர், அனுராக் தாக்கூர். அந்த மினிஸ்டரும் ஓப்பனா சொல்றாரு, கோலிமார் உசாலும் கூங்கிறாரு. அவர் தான் சொன்னாரு, கபில் மிஸ்ரா இவங்களை தூக்கி எடுத்து வெளியே போடலன்னா டிசிபியை பக்கத்துல வச்சுட்டு, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸை பக்கத்துல வச்சுட்டு இவங்களை தூக்கி வெளியே போடணும், நாங்க தூக்கி வெளியே போட்டுருவோங்கிறாரு. அப்போ அந்த ஆளை ஒரு அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் உடனே டெல்லி ரயட்ஸ் நடந்தது. இந்த உத்தராகண்ட் டிஜிபி சொல்லியிருக்காருல, இவங்க பேச்சு நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வன்முறை நடக்கல. ஏன் இங்க கபில் மிஸ்ரா பேசினதுக்கு அப்புறம், அனுராக் தாக்கூர் பேசினதுக்கு அப்புறம் வன்முறை நடந்திருக்கு, இறங்கியிருக்காங்க, போலீஸும் ஹிந்து டெரர் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணி தாக்கி 59 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல ஏதோ 6 or 7 ஹிந்துஸ் இருந்தாங்க, மீதி எல்லாம் முஸ்லிம் சார் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அப்பவே வந்து ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. 4 பசங்களை படுக்க வச்சு ரோட்ல போலீஸ்காரன் நெஞ்சு மேல கால் வச்சிருக்கான், அவன் பூட்ஸ் வச்சிருக்கான், அவனை ஜனகணமன பாட சொல்றான், அவன் செத்துட்டான். அதுக்கு இன்னைக்கு கேஸ் வந்திருக்கு, யாருன்னு போலீஸ் சொல்லுது, எங்களால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த போலீஸ்காரங்க யாருன்னு தெரியல. வீடு எவிடன்ஸ் இருந்து, வீடு எவிடன்ஸ் இல்லாம எத்தனையோ இருக்கு கேஸ், எத்தனையோ கேஸ் இருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல மட்டும் அப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, சட்டத்தை அமல்படுத்துறாங்கன்னா போதுங்க, இந்த மாதிரி எலிமெண்ட்ஸே வெளியே வராது. இன்னைக்கு ஒபிஷியல் சாங்ஷன் இருக்கு, நீ இது பண்ணிட்டு. இதுக்கப்புறம் கபில் மிஸ்ராக்கு வை கிரேட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு அரசாங்கம், பிரைஸ் கொடுக்குது. கங்கனா ரணாவத் ஃபார்மர்ஸ் டெரரிஸ்ட், அவன் இப்படி, இவன் தீவிரவாதி, அவன் தீவிரவாதி, இந்த அம்மா ஒருத்தி தான் உத்தம, அவன் ஜக்கி வாசுதேவ் ஒருத்தி, அவன் குரு மோதி ஒண்ணு, இந்த 3 பேர் தான் உத்தமனே நாட்டில். அந்த அம்மாவுக்கு வைக்ரேட் செக்யூரிட்டி. அப்புறம் இந்த செயல் பண்ணத்தான் எங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கொடுக்குதுன்னு அதிகம் ஆக போகுது. எந்த டெட்டரண்ட்டுமே இல்லை, எந்த கேஸுமே இல்லை, எந்த போலீஸ் நடவடிக்கையும் இல்லை, கோர்ட்டுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. ஸோ இது மேலதான் போக தவிர இப்போதைக்கு கீழே வர மாதிரி இல்லை. இதுங்க, இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலுக்கு, ஒரு படுகொலைக்கு அழைப்பு விடுத்த இந்த ஹரித்வார் மாநாட்டுல இன்னொரு அழைப்பும் வந்து விடுக்கப்பட்டது. என்னன்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்கா அரசியல்வாதிகளுக்கு, இராணுவத்தினருக்கு, காவல்துறையினருக்கு, இப்படி இந்த அரசின் உறுப்புகளாக இருக்கிற ஒவ்வொரு பிரிவினருக்கும் இப்படி அந்த கொலைக்கான வாங்க முஸ்லீம்களை படுகொலை செய்யலாம், ஆயுதம் ஏந்தலாம் அப்படின்னு வந்து அந்த அழைப்பு வந்து விடப்பட்டிருக்குது. அதற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்காமல் நீங்க சொல்ற மாதிரி 153A மட்டும்தான் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க, இன்னும் கைது செய்யப்படல. அப்படி இருக்கிற சூழல்ல மக்கள் இதை வந்து எப்படி எதிர்கொள்வாங்க? இல்ல மற்ற கட்சிகள், பாஜகவுக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக பேசுறோன்ற கட்சிகள் வந்து இதை எப்படி எதிர்கொள்ளும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? என்ன பெரிய சிக்கல் என்னன்னா, கரிகால் நிக்கோலர், நம்ம மீடியா வந்து பயங்கரம் லிப் டைட்டா இருக்கு. இந்த இஷ்யூ ரொம்ப பெருசா இன்டர்நேஷனல் ஃபோரம்ல பேசினதுக்கு அப்புறம் தான் சில சேனல் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதர்வைஸ் இதை பத்தி நேஷனல் மீடியா டிஸ்கஸ் பண்ணல, NDTV தவிர யாருமே இதை 2 or 3 மென்ஷனே பண்ணல. சரி, இது மென்ஷன் ஆனதுக்கு அப்புறம், இன்ஃபேக்ட் நீங்க தமிழ்நாடோட நிலைமை பாத்தீங்கன்னா, நம்ம இங்க தமிழ் மீடியா பாத்தீங்கன்னா, அண்ணாமலை சொன்னாரு, நாங்க 6 கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவோம்ட்டு. நிஜமாவே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டார் தான் தோணுது. ஏன்னா உண்மையான என்ன கேள்வி கேட்கணும் அண்ணாமலை கிட்ட, அது யாரும் கேட்கறதே இல்லை. பிரஸ் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற நரேட்டிவ்க்கு அப்படியே தலையாட்டிட்டு வராங்க. ஸோ ஒன்னு மீடியாவோட ரோல், ரொம்ப கவனிக்கக்கூடிய ரோல் இன்னைக்கு நம்ம மீடியா தான். எப்படி அரசாங்கத்துக்கு எதிர்த்து நம்ம குரல் கொடுத்துட்டு இருந்தோமோ, ஐ திங்க் ஸோ நான் இறங்கி போராட்டத்தில் இறங்கி ஆகணும் இந்த மீடியாக்கு எதிர்த்து. தட் இஸ், நீ ஏன் பணத்தை வாங்கிட்டு ஏதோ மறைச்சி வச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல ஏதோ பயப்படுறீங்களா? ஸோ இந்த கேள்விகள் மீடியா கிட்ட இருக்கு. செகண்ட், மக்கள் கிட்ட வந்து நீங்க எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க? நம்ம ஜனப்பிரதிநிதிகள் கிட்ட, ஐயோ இவ்வளோ பெரிய அபாயம் வருது இந்த நாட்டுக்கு, இந்த நாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைஸ் அட்மிரல் அருண்ன்ட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரே போட்டார் இந்த மாதிரி, வெளியே பாதுகாப்பு எப்படியா பண்ண முடியும், நீ உள்ள வந்து ஒரு சிவில் வாரை இன்வைட் பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு 20 மக்கள் இந்த பக்கம், 100 மக்கள் இந்த பக்கம் சண்டை போட்டு தாங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும் இந்த நாட்டுக்கு?
நாடை எங்கேயோ குட்டிச்சோர் ஆக்குறதுக்கு இல்லாம காப்பாத்துறது முழுமையா கையில மக்கள் கிட்ட இருக்கு. ஸோ உங்க மீடியா கிட்டையும் கொஸ்டின் பண்ணுங்க, கவர்மெண்ட் கிட்டையும் கொஸ்டின் பண்ணி ஆகணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குன்ட்டு இப்போ மக்கள் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்காக கண்டிப்பா நம்ம வந்து குரல் கொடுத்தே ஆகணும், குரல் இது பத்தி பேசி ஆகணும். ஹிந்து ராஷ்டிரன்ட்டு சொல்லும் போது ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, எந்த நாடுமே இது வரைக்கும் மதத்துல வச்சு வெற்றி அடைஞ்சதே இல்லை, அழிஞ்சு போயிருக்கு தவிர மேல ஏறினது இல்லை. ஸோ நீங்க எந்த சக்சஸ் ஸ்டோரியை பார்த்து ஹிந்து ராஷ்டிரம் கொண்டு வந்தா இந்த நாடு உருப்பிடும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கொடுங்க, மீதி அர்த்தத்தை அப்புறம் பேசிக்கலாம். நன்றி தோழர். வணக்கம் தோழர். வணக்கம்.